Hi, hello, Vanakkam, and welcome to our channel, Ram, Ranjani, Vlogs. Friends, நம்ம சேனலோட நேமை நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். இனிமே ராம் ரஞ்சினி வீலாக்ஸ்னு சர்ச் பண்ணுங்க. ராம் ரஞ்சினி வீலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல்ங்கிற பெல்ல கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். வாங்க, என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் எக்கு வந்து பாயில் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எக்கு வந்து எக்கில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு காயிலில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு அது ஒரு 15 to 20 minutes பாயில் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நான் சிக்கன் வந்து ஆல்ரெடி வந்து வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஆனியன் கட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் சிக்கன் கிரேவி பண்ணுறதுனால ஒரு 2 onions வந்து கட் பண்ணிக்கிட்டேன். 4 தக்காளி 2 onions வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப வந்து நைஸாக கட் பண்ண வேணாம், திக் திக்காகவே கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கிரேவியில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறப்ப சாஃப்ட் ஆகிடும். ஆனியனும் தக்காளியும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டிருக்கேன். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணோடனே நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு லைட்டாக உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து லைட்டாக உப்பு எப்போதுமே ஆட் பண்ணுவேன். இன்றைக்கும் அப்படி தான் லைட்டாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வந்து ஆயில் வந்து ஃப்ரை ஆகும். அதே மாதிரி நம்ம வந்து பிரியாணி பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை கிரேவி மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் சரி, எப்போ பண்ணாலும் ஆனியனையும் தக்காளியும் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்கு வந்து பாயில் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 minutes வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். அந்த சேம் டைமில் நம்ம வந்து சிக்கனுக்கு தேவையான மசாலாஸை வந்து அரைச்சிடலாம். நான் வந்து சீரகமும் மிளகும் சேர்த்து மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறேன். பொடி பண்ணிக்கிட்டேன் நல்லா. எப்பொழுதுமே நான் வந்து மிளகு சீரகம் ஆட் பண்ணுவேன் சிக்கன் கிரேவிக்கு. அதுக்கப்புறம் வந்து பெப்பர் சிக்கன் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான மிளகு சீரகம் சோம்பு அது எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். எப்பொழுதும் நான் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் ஃப்ரை ஆன அதுக்கப்புறம் இது தக்காளி போட்டுடலாம். அதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா வதக்கிக்கோங்க. அது மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எக்கு வந்து பாயில் ஆகிடுச்சு. நம்ம அதை செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம் வேறு காயிலில். நெக்ஸ்ட்டு வந்து இதில் சிக்கன் போட்டுக்கலாம். நான் வந்து பெப்பர் சிக்கனுக்கு தனியாக சிக்கன் ஸ்ப்ளிட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கிரேவிக்கு மட்டும்தான். ஸோ சிக்கன் போட்டாச்சு. சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயம், தக்காளி, சிக்கன் இந்த மூணு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே வாஷ் பண்ணுறப்பே லைட்டாக மஞ்சத்தூள் போட்டிருந்தேன். இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பெப்பர் அண்டு சீரகம், அந்த பொடியை வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒன் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்தது தனி மிளகாய்த்தூள் வந்து ஒன் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
எப்பொழுதுமே நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துப்பேன். அப்போ தான் வந்து கலர் வந்து நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து எப்பொழுதுமே வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துப்பேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. தேவையான உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ரைஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சிடலாம். ரைஸ் கொஞ்ச நேரம் நான் எப்போதுமே ஊற வைப்பேன். அது மாதிரி ரைஸ் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான புளியை வந்து அவனில் ஒரு 1 மினிட் வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்து நல்லா புளி வந்து சாஃப்டாக இருக்கும். நம்ம ஈஸியாக கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிரேவி நல்லா கொதிக்குது. நான் குக்கர் விசில்லாம் போடல, ஜஸ்ட்டு சும்மா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். புளி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ரசத்துக்கு தேவையான பூண்டு தக்காளியை வந்து மிக்சியில் வந்து அரைச்சிக்கிறேன். நான் எப்பொழுதுமே அரைச்சி தான் ஊற்றுவேன். பூண்டு தனித்தனியாக இடித்து போட மாட்டேன். எப்பொழுதுமே வந்து அரைச்சிட்டு தான் நான் ரசத்தில் சேர்த்துப்பேன். அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை வந்து 20 மினிட்ஸ் வந்து நான் பாயில் பண்ணுறேன். உப்பு மஞ்சத்தூள் போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரைஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிடலாம். நான் இன்ஸ்டன்ட் பாட் தான் யூஸ் பண்ணுறேன் ரைஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நல்லா வந்து இந்த காலிஃப்ளவரை வந்து நல்லா வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வடிகட்டி ட்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கோட் பண்ணுறப்ப அது மேலே நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைனா தனித்தனியாக போயிடும். உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறப்ப 65 மாதிரி வராது, தனித்தனியாக போயிடும். அதனால் நல்லா ட்ரை பண்ணிக்கணும் மசாலாஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து சிக்கன் கிரேவி ரொம்ப பிடிக்கும். பாப்பா, என் ஹஸ்பண்ட் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் எப்போதுமே ஃபைனலாக வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்பேன். நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான புளியை வந்து கரைச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து புளி கரையும். அதனால் இதே மெத்தட் நீங்கள் வேணால் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர் சிக்கனுக்கு தேவையான ஆயில், கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ப்ளஸ் வந்து காஞ்ச மிளகா, பட்டை மிளகா இருக்குல்ல, அது கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறம் சிக்கன், வெங்காயம் கூட வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயம் சேர்க்கலை. நல்ல ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும் பெப்பர் சிக்கனுக்கு. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆயிலில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுலேருந்து தண்ணி விடும். அடுத்தது தேவையான சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுலையும் லைட்டாக நான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணுறப்பையும் போட்டேன், இப்போ லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செம்ம வாசனை, செம்மையாக இருக்குது பார்க்கவே. பெப்பர் சிக்கனுக்கு நான் பொடி அரைச்சி வச்சுருந்தேன்ல, சீரகம், மிளகு, சோம்பு, அந்த இது அந்த பொடியை வந்து நல்லா கோட் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா கூட இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா கோட் பண்ணிக்கிறேன் அதில். சிக்கன்லேருந்து தண்ணி விடுது. அது வந்து நல்லா சுண்டி வரணும். அந்த அளவுக்கு வந்து டீப் ஃப்ரை பண்ணணும் நம்ம. அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும்.
அப்பப்போ வதக்கி விட்டுக்கோங்க, மூடி வச்சு வேக வச்சுருங்க. அப்பப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கோட் பண்ணிக்கலாம். இதில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா, மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து பேசன் ஃப்ளார், ரைஸ் ஃப்ளார், அப்புறம் வந்து சால்ட்டு, இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாமே சேர்த்துருக்கேன். அது சேர்த்துட்டு லைட்டாக தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காலிஃப்ளவர் மேலே வந்து கோட் பண்ணிக்கோங்க. தண்ணியாக இருக்கவே கூடாது, அப்போ தான் வந்து 65 நல்லா மொறுமொறுன்னு நல்லா வரும். நல்லா கோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கடாயில் ஆயில் ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து நம்ம 65 போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இப்போவே ஆயில் ஊற்றி ஆன் பண்ணிடலாம் ஒரு காயிலை. நெக்ஸ்ட்டு வந்து ரசம் பண்ண போகிறோம். இதில் வந்து ஆயில் ஊற்றி கடுகு சீரகம் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து பட்டை மிளகாய் 2 போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் வந்து போடுறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றிட்டு நான் பிசைஞ்சு வச்சுருந்தேனே இந்த புளி தண்ணி, அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பூண்டு தக்காளி இதை அரைச்சி வச்சுருந்தேனே அந்த பேஸ்ட்டை வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அந்த புளிப்பு வந்து இருக்கணும். நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா புளிப்பு போயிடும். அந்த புளிப்பு இருக்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், பெப்பர் அண்டு சீரகம் இது ரெண்டும் அரைச்சி வச்ச பொடி, ப்ளஸ் வந்து சால்ட் இதை போடணும். ஃபைனலாக இறக்குறப்ப கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா ரசம் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி டைமில் எல்லாருமே டெய்லியும் ரசம் வந்து எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் சீரகம் பெப்பர் சேர்த்துருக்கோம்ல, அதனால் ரசம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து 65 வந்து பொரிச்சு எடுத்துடலாம். ஆயில் நல்லா பாயில் ஆகிருக்கணும் பார்த்தீங்களா, போட்டோன்னே எப்படி வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாயில் ஆகிறப்ப நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். 65 நமக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆயில் சூடாகாமல் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி சவுக் சவுக் அந்த மாதிரி இருக்கும். நல்லா ஆயில் பாயில் ஆன பிறகு நீங்கள் போட்டிங்கன்னா 65 வந்து நல்லா மொறுமொறுன்னு வரும். ரசம் இங்கே ரெடி ஆகிட்ருக்கு. பெப்பர் ஃப்ரையும் இங்கே ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி எப்படி ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா, இப்போ பார்க்கவே எம்மியாக இருக்குது. எனக்கு கொத்தமல்லி கம்மியாக தான் இருந்துச்சு. நீங்கள் இதில் ஃபைனலாக இறக்குறப்ப கொத்தமல்லி போட்டு இறக்குங்க. சீரியஸாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு குழம்பு ரெடி, சிக்கன் குழம்பு ரெடி, அப்புறம் பெப்பர் ஃப்ரை ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம 65 கொதிச்சிட்ருக்கு, ரசமும் கொதிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், 65 ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பேட்ச் போடணும். ஒரு பேட்ச்லேயே இடம் பத்தலை, நெக்ஸ்ட்டு பேட்ச் போடலாம். ரசம் ஒரு கொதி தான் வரணும். ரொம்ப கொதிச்சுட்டே இருந்தாலும் நமக்கு ரசம் நல்லா இருக்காது. நிப்பாட்டிடுங்க. அடுத்த பேட்ச் போட்டுட்டேன். அப்பப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் வந்து நல்லா வெந்து வரும். இல்லைனா ஒரு சில பாட்டு வெந்திருக்கும், ஒரு சில பாட்டு வெந்திருக்காது. ஸோ அடிக்கடி கொஞ்சம் கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க. ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆயிட்டே இருக்குது.
நான் சம்டைம்ஸ் வடித்து சாப்பிடுவோம், சம்டைம்ஸ் இது மாதிரி இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சுருவோம். சிக்ஸ்டி ஃபைவ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. வாவ், ஃபைனல் லுக்கு செம்ம சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவுமே தண்ணி அதிகமாக ஊற்றாமல் கோட் ஆகிற மாதிரி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணி பாருங்கள். 65 சூப்பராக வந்திருக்கு. இந்த மெனு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லஞ்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ராம் ரஞ்சினி வீலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீலாகோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.